हेलो फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल 12 स्कूल जोन। इनकी नम्बर क्लास 12 इंग्लिश पोएम ऑल द वर्ल्ड्स ए स्टेज पोएम टेक्स्चुअल एक्सरसाइजेस पाकपो फ्रेंड्स वीडियो को फर्स्ट ना क्वेश्चन को फर्स्ट वन फिल इन द ब्लैंक्स यूजिंग द वर्ड्स गिवन इन द बॉक्स टू कंप्लीट द समरी ऑफ द पोएम। இங்க ஒரு போயமோட சம்மரி கொடுத்துருக்காங்க, நடுவில் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம க்வெஸ்டனை படிச்சிடலாம். ஷேக்ஸ்பியர் கன்சிடர்ஸ் த ஹோல் வேர்ல்ட் அ ஸ்டேஜ் வேர் மென் அண்ட் உமன் ஆர் ஒன்லி டேஷ் தே டேஷ் த ஸ்டேஜ் வென் தே ஆர் பார்ன் அண்ட் எக்ஸிட் வென் தே டை. எவ்ரி மேன் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் பிளேஸ் செவன் ரோல்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜ். இன் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஸ் அன் இன்ஃபன்ட் ஹீஸ் ஹோல்லி டேஷ் ஆன் த மதர் ஆர் அ நர்ஸ். லேட்டர் எமர்ஜிங் ஆஸ் அ ஸ்கூல் சைல்டு He slings his bag over his shoulder and creeps most dash to school. His next act is that of a lover. Busy dash ballads for his beloved and earns for her dash. In the fourth stage, he is aggressive and ambitious and seeks dash in all that he does. He dash solemnly to guard his country and becomes a soldier. As he grows older with dash and wisdom, he becomes a fair judge. During this stage, he is firm and dash. In the sixth act, he is seen with loose pantaloons and spectacles. His manly voice changes into a childish dash. The last scene of all is his second childhood. Slowly he loses his dash of sight, hearing, smell and taste and exits from the roles of his life. நம்ம question படிச்சாச்சு, கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த blank fill பண்ண attention, treble, reluctantly, actors, maturity, reputation, serious, faculties, composing, enter, promises, dependent. இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர் கன்சிடர்ஸ் த ஹோல் வேர்ல்ட் அ ஸ்டேஜ் வேர் மென் அண்ட் விமன் ஆர் ஒன்லி ஆக்டர்ஸ் தி என்டர் த ஸ்டேஜ் வென் தே ஆர் பார்ன் அண்ட் எக்ஸிட் வென் தே டை. எவ்ரி மேன் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் பிளேஸ் செவன் ரோல்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜ். இன் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஸ் அன் இன்ஃபன்ட் ஹீ இஸ் ஹோல்லி டிபெண்டன்ட் ஆன் த மதர் ஆர் அ நர்ஸ். லேட்டர் எமர்ஜிங் அஸ் அ ஸ்கூல் சைல்டு He slings his bag over his shoulder and creeps most reluctantly to school. His next act is that of a lover, busy composing ballads for his beloved and yearns for her attention. In the fourth stage, he is aggressive and ambitious and seeks reputation in all that he does. He promises solemnly to guard his country and becomes a soldier. As he grows older with maturity and wisdom, he becomes a fair judge. During this stage, he is firm and serious. In the sixth act, he is seen with loose pantaloons and spectacles. His manly voice changes into a childish treble. The last scene of all is his second childhood. Slowly, he loses his faculties of sight, hearing, smell and taste and exits from the roles of his life. இப்போ நான் ஆன்சர்ஸ்லாம் ஒன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளாங்க்கு ஆக்டர்ஸ், செகண்ட் பிளாங்க்கு என்டர், தேர்ட் பிளாங்க்கு டிபெண்டன்ட், ஃபோர்த் பிளாங்க்கு ரிலக்டன்ட்லி, ஃபிஃப்த் பிளாங்க்கு கம்போசிங், சிக்ஸ்த் பிளாங்க்கு அட்டென்ஷன், செவன்த் பிளாங்க்கு ரெப்புடேஷன், எயித் பிளாங்க்கு ப்ராமிசஸ், நைன்த் பிளாங்க்கு மெச்சூரிட்டி, டென்த் பிளாங்க்கு சீரியஸ், லெவன்த் பிளாங்க்கில் ட்ரெபிள், டுவெல்த் பிளாங்க்கில் ஃபேக்கல்டிஸ். இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃப்ரம் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் ப்ரீஃப்லி இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. இது நம்மளுக்கு ப்ரீஃப் ஆன்சர் மாதிரி கேட்டிருக்காங்க. ஏ படிச்சிடலாம். வாட் இஸ் த வேர்ல்ட் கம்பேர்ட் டு? அதுக்கான ஆன்சர், த வேர்ல்ட் இஸ் கம்பேர்ட் டு அ ட்ராமா ஸ்டேஜ். இந்த வேர்ல்டை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஒரு ட்ராமா ஸ்டேஜுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. இது யூனிட் த்ரீ போயம். நம்மளோட போயமோட டைட்டிலே என்னென்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் தான். அதாவது இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அப்போது இந்த வேர்ல்டை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நாடக மேடைக்கு தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த வேர்ல்டு இஸ் கம்பேர் டு அ ட்ராமா ஸ்டேஜ். பி அண்ட் தே ஹாவ் தேர் எக்ஸிட்ஸ் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ். வாட் டு த வேர்ட்ஸ் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் மீன்? இந்த இடத்துல எக்ஸிட்ஸும் என்ட்ரன்ஸஸும் என்னத்தை குறிக்கிதுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிட்ஸ் ரெஃபர் டு டெத் அண்ட் என்ட்ரன்ஸஸ் ரெஃபர் டு பர்த். இந்த இடத்துல எக்ஸிட்ன்றது டெத்தையும் என்ட்ரன்ஸ்ன்றது பர்த்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. சி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அ ஹியூமன்ஸ் லைஃப்? த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அ ஹியூமன்ஸ் லைஃப் இஸ் தட் ஆஃப் அன் இன்ஃபென்ட். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன்ஸ் லைஃப் இஸ் தட் ஆஃப் அன் இன்ஃபென்ட். முதல் ஸ்டேஜ் வந்து என்னென்னா ஒரு குழந்தை, அதுதான் இங்கே இன்ஃபென்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் ஹியூமன் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். D. Describe the second stage of life as depicted by Shakespeare. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஷேக்ஸ்பியர் எப்படி சொல்லியிருக்காருன்னு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் தட் ஆஃப் அன் அன்ஹாப்பி ஸ்கூல் பாய் ரிலக்டன்ட்லி கோயிங் டு ஸ்கூல் வித் இஸ் சாச்சல்.
சேச்சல்ன்றது ஸ்கூல் பேக். இங்கே செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அன்ஹாப்பி ஸ்கூல் பாய். ஏன் அன்ஹாப்பி ஸ்கூல் பாய்னா, அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அவன் வந்து சோகமாக ஸ்கூலுக்கு போகிறான், சேச்சல் அவனோட ஷோல்டர் பேக்கை வச்சுக்கிட்டு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் தட் ஆஃப் அன் அன்ஹாப்பி ஸ்கூல் பாய் ரிலக்டன்ட்லி கோயிங் டு ஸ்கூல் வித் இஸ் சேச்சல். இ ஹவு டஸ் அ மேன் பிளே அ லவர்ஸ் ரோல். ஒரு மேன் எப்படி ஒரு லவரோட ரோல் ப்ளே பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர், அ மேன் பிளேஸ் அ லவர்ஸ் ரோல் பை ரைட்டிங் போயம்ஸ், சீக்கிங் ஹிஸ் மிஸ்ட்ரஸ் அட்டென்ஷன் அண்ட் சைங் லைக் அ ஃபர்னஸ். ஒரு மேன் வந்து எப்படி லவர்ஸ் ரோல் ப்ளே பண்ணுறான்னா, போயம்ஸ் எழுதி அவனோட மிஸ்ட்ரஸோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு போயம்ஸ் எழுதுறான். அதே மாதிரி அவன் ஃபர்னஸ் மாதிரி, சைங் லைக் அ ஃபர்னஸ்னா அவன் பார்க்க ஃபர்னஸ் மாதிரி ஜொலிக்கிறான், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஃப், bring out the features of the fourth stage of a man as described by the poet. Fourth stage oda man oda fourth stage oda features ketirukanga, adha nam paakalam. The fourth stage of life is that of a soldier. He is bearded like the leopard and takes strange oaths. He is crazy about honor, quarrels and seeks bubble reputation. Fourth stage of life vandu or soldier oda stage. Or stage la on the soldier vandu paaka leopard mari or beard vechittirukanga. Inno idu vandu brave brave அதே மாதிரி ஒரு சோழர்னாலே நிறைய வந்து ஓட்ஸ் எடுக்கணும், வாக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால ஹி டேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ். அதுக்கப்புறம் ஹீஸ் கிரேசி அபவுட் ஹானர்னு கொடுத்துருக்காங்க. ஏன் கிரேசி அபவுட் ஹானர்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சோல்ஜருக்கு வந்து எப்பயுமே ஒரு லட்சியம், எதையாச்சும் ஒன்று அடையணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கனால ஆல்வேஸ் வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும், புகழ் அதெல்லாம் வந்து தேடி ஓடுனாலும் ஹீஸ் கிரேசி அபவுட் ஹானர். குவாரல், சோல்ஜர்னாலே ஆல்வேஸ் வந்து சண்டை போட ரெடியாக இருக்கணும், அதனால வந்து அந்த ஏஜில் வந்து சண்டை போடுறதுக்கு ஆல்வேஸ் ரெடியாக இருக்கனால குவார். சீக்ஸ் பபுள் ரெப்புடேஷன்னா என்னென்னா, ஒரு டெம்பரரியாக இருக்க ரெப்புடேஷன், அது நிலச்சிருக்காது, ஆனால் அந்த வயசில் அது தெரியாது, அதனால் வந்து அது தேடி ஓடுறனால அது வந்து பபுள் ரெப்புடேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் தட் ஆஃப் அ சோல்ஜர். ஹீஸ் பியர்டட் லைக் த லெப்பர்ட் அண்ட் டேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ். ஹீஸ் கிரேசி அபவுட் ஹானர், குவாரல்ஸ் அண்ட் சீக்ஸ் பபுள் ரெப்புடேஷன். இப்போ ஜி, வென் டஸ் அ மேன் பிகம் அ ஜட்ஜ், ஹவு? Man matures and turns to be a judge in the fifth stage of life. He has a fair belly, severe eyes, beard of formal cut and his wisdom-filled viewpoints to qualify his position as a judge. எப்படி ஒரு மேன் வந்து ஜட்ஜ் ஆகுறாங்க, எப்போது ஒரு மேன் வந்து ஜட்ஜ் ஆக முடியும் எப்படின்னு கேட்டிருக்காங்க. மேன் வந்து நான் கொஞ்சம் வயசாகி ஒரு ஃபிஃப்த் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் தான் ஜட்ஜாக மாறுவாங்க. ஒரு மேன் எப்பயுமே வந்து அவனோட ஃபிஃப்த் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் தான் ஜட்ஜாக மாறுவான். அப்போ வந்து ஃபிஃப்த் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவனுக்கு பெரிய ஒரு ஃபேர் பெல்லி, ஒரு பெரிய ஸ்டொமக் இருக்கும், அப்புறம் செவர் ஐஸ், ஒரு சீரியஸான ஐஸ் இருக்கும், ஒரு பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட் இருக்கும், அதே மாதிரி விஸ்டம் இருக்கும், நாலேஜ் நிறையா இருக்கும், எப்படி சொல்கிறது, ஒரு ஞானமாக இருப்பான். அதே மாதிரி வந்து ஒரு நிறைய வியூ பாயிண்ட்ஸ், அவங்களோட சேயிங்ஸ், அவங்க இது வரைக்கும் அவங்க பாயாது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவன் நிறையா பாயிண்ட்ஸ் வச்சுருப்பான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் வந்து அவனை ஜட்ஜன் ஹவுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் அது, அண்ட் ஹிஸ் விஸ்டம் ஃபுல் வியூ பாயிண்ட்ஸ் டு குவாலிஃபை ஹிஸ் பொசிஷன் அஸ் ஜட்ஜ்னா, அவன் ஜட்ஜின்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவன் நிறையா பாயிண்ட்ஸ், சேயிங்ஸ், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுருப்பான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹெச், விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன்ஸ் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் ஷ்ரங்க் ஷேங்க். மேனோட எந்த ஸ்டேஜை வந்து ஷ்ரங்க் ஷேங்க்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஷ்ரங்க் ஷேங்க் இஸ் அசோசியேட்டட் வித் த ஓல்டேஜ் பீரியட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். டியூரிங் திஸ் பீரியட் த தை ஆஃப் அ பர்சன் இஸ் ஷ்ரங்க். ஏன் ஷ்ரங்க் ஷேங்க்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ஓல்டேஜ் பீரியட் ஆஃப் ஹியூமன் பீயிங்கோட ஒரு ஓல்டேஜை குறிக்குது. அப்போது இந்த பீரியடில் வந்து மேனோட கால்கள்லாம் சுருங்கி போயிடும், அதனால தான் ஷங்க் ஷாக்குன்னு சொல்ல வராங்க. இப்போ ஐ, வை இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் கால் செகண்ட் சைல்டுஹுட்? த லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால் செகண்ட் சைல்டுஹுட் ஆஸ் மேன் இஸ் விதவுட் டீத், விதவுட் ப்ராப்பர் ஐசைட், விதவுட் த பவர் ஆஃப் டேஸ்டிங் அண்ட் எவ்ரி திங். இட் இஸ் அ ரிப்பீட் ஆஃப் த சைல்டுஹுட். அதனால தான் அது வந்து செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்கிறாங்க. இங்கே செகண்ட் சைல்டுஹுட்ன்றது வந்து ஓல்டேஜ் தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன் ஓல்டேஜ் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி குழந்தையாக இருக்கும் போது ஒரு குழந்தைக்கு வந்து எல்லாமே இன்னொருத்தர் தான் செய்யணுமோ, அதே மாதிரி தான் வயசாகும் போதும் வயது முதிர்வில் ஒரு பல் இருக்காது, அதே மாதிரி கண்ணு சரியாக தெரியாது, அப்போ டேஸ்ட்டு சரியாக தெரியாது, எல்லாத்துக்குமே இன்னொருத்தர்கிட்ட டிபெண்ட்டாக இருக்கிறனால அது சைல்டுஹுட் மாதிரியே ஆகிடுது. அதனால அது செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ் ப்ரீஃப்லி வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். ஏ, தே ஹாவ் தர் எக்ஸிட்ஸ் அண்ட் தர் என்ட்ரன்சஸ் அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இஆர்சி தான் கேட்டிருக்காங்க, ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன போயமுக்கு போடும்போது, வீடியோ போடும்போது, அதை ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட்ஸ்னாலே நம்ம ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்.
ரெஃபரன்ஸில் வந்து அது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க, எந்த ஆத்தர் எழுதுனதுன்னு கொடுக்கணும். கான்டெக்ட்ஸில் அந்த போயமோட தீம் மாதிரி என்னன்றது கொடுக்கணும். எக்ஸ்ப்ளனேஷனில் அவங்க கொடுத்துருக்க லைன்ஸை பற்றி நம்ம விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸிட் அந்த லைனை கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ரெஃபரன்ஸ்: தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கோட்டட் ஃப்ரம் த போயம் ஆல் தி வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். Context: This poem describes the various stages of life of human being. The above line refers to birth and death. இந்த போயமில் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஹியூமன் பீயிங்கோட வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த க்வெஸ்டனில் கொடுத்துருக்க லைன் என்ன, தே ஹாவ் தர் எக்ஸிட்ஸ் அண்ட் தர் என்ட்ரன்சஸ் அண்ட் நோ அண்ட் ஒன் மேன் இன் இஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த எக்ஸிட் என்ட்ரன்ஸ்ன்றது என்ன ரெஃபர் பண்ணுது இந்த க்வெஸ்டின்லன்றதை நம்ம எழுதுறோம். இந்த அபவ் லைன் ரெஃபர்ஸ் டு பர்த் அண்ட் டெத். இது அபவ் லைன் ரெஃபர்ஸ் டு பர்த் அண்ட் டெத்னா எக்ஸிட் என்ட்ரன்ஸ்ன்றது வந்து என்ட்ரன்ஸ்ன்றது பர்த்தை குறிக்குது, எக்ஸிட்ன்றது டெத்தை குறிக்குது. அதே மாதிரி அண்ட் ஒன் மேன் பிளேஸ் நீ ரோல்ஸ் இன் ஸ்பாட்னா ஒரு லைஃப்னா அதில் வந்து மேனுக்கு வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபென்ட், அப்புறம் ஸ்கூல் பாய், அப்புறம் சோல்ஜர், அந்த மாதிரி. அதுதான் அந்த லைனில் கொடுத்துருந்தாங்க க்வெஸ்டினில். நம்ம சும்மா லைட்டாக அந்த லைனை அங்கேயே அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அது அபவ் லைன் ரெஃபர்ஸ் டு பர்த் அண்ட் டெத்னு. இப்போது விரிவான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அ ஹியூமன் பீயிங் பிளேஸ் மெனி பார்ட்ஸ் இன் இஸ் லைஃப், அதுதான் அங்கே போட்டிருந்தாங்க இல்லையா. அண்ட் ஒன் மேன் பிளேஸ் மெனி பார்ட்ஸ்னு அதுதான் இங்கே எழுதுறோம். அ ஹியூமன் பீயிங் பிளேஸ் மெனி பார்ட்ஸ் இன் இஸ் லைஃப். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தட் ஆஃப் அன் இன்ஃபென்ட் அண்ட் த லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தட் ஆஃப் அன் ஓல்ட் மேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்ஃபென்ட், அதுதான் ஒரு மேனோட என்ட்ரன்ஸ் இல்லை ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கோட என்ட்ரன்ஸ் வந்து என்ன, ஒரு இன்ஃபென்ட்டாக தான் இந்த வேர்ல்டு கூட நம்ம என்டர் ஆகிறோம். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தட் ஆஃப் அன் ஓல்ட் மேன். அதே மாதிரி இந்த உலகத்தோட்டு வெளியே போகும்போது எல்லாருமே ஓல்டாக தான் போவோம், அதான் எக்ஸிட், அதான் டெத். The first stage is that of an infant and the last stage is that of an old man. Any human being is a puppet in the hands of God. Human being வந்து நம்ம எல்லாமே வந்து கடவுளோட பொம்மைகள் தான். கடவுள் சொல்கிறது தான் நம்மளுக்கு நடக்குது, கடவுள் சொல்கிறபடி தான் நம்ம நடந்துக்கிறோம். அதனால் நம்ம அப்படி தான் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எனி ஹியூமன் பீங் இஸ் அ பப்பட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த காட். நம்ம எல்லாமே கடவுளோட குழந்தைகள். மேன் ஃபேஸஸ் ஆல் ஹர்டல்ஸ், மீட் சக்ஸஸஸ், எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபெயிலியர் அண்ட் ஹீ லேர்ன்ஸ் அபவுட் லைஃப். அப்போ ஒரு மனுஷன்னா அவனுக்கு எல்லா கஷ்டங்கள் இருக்கும், நிறையா இது தடைகள் வரும். அதே மாதிரி அவன் சக்ஸஸையும் மீட் பண்ணுவான், நிறையா ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். எல்லாத்தையும் தாண்டி அவன் லைஃப்னா என்னென்னு கற்றுக்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹியூமன் பீங்க்கு வந்து ஒரு வாழ்க்கையில் நிறைய ரூல்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து இன்ஃபென்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ஓல்ட் மேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹியூமன் பீங் வந்து ஒரு கடவுள் கையில் அந்த மாதிரி கடவுள் சொல்கிறது தான் நடக்கும்ன்ற மாதிரி எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு எல்லாம் இருக்கும்னு எழுதுகிறோம். அதுதான் லைஃப்னு எழுதி முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பி: ஜெல்லஸ் இன் ஹானர் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல் சீக்கிங் த பபிள் ரெப்புடேஷன். பி ரெஃபரன்ஸ்: தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் ஆல் தி வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்றதை எழுதணும். முதல்ல இந்த போயம் தான்றனால நம்மளுக்கு எல்லாமே இதே தான் வரும். பட் ஆனால் நம்ம எக்ஸாமில் கேட்கும் போது கொஞ்சம் கவனித்து எந்த போயம்ன்றது யோசிச்சு எழுதணும். நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட்: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போயமோட தீம் இன் திஸ் போயம் த போயட் எனுமரேட்ஸ் த செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். த அபவ் லைன் டிஸ்கிரைப்ஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் அ சோல்ஜர். அந்த இடத்துல க்வெஸ்டனில் ஜெல்லஸ் இன் ஹானர் சரன் அண்ட் குவிக் இன் குவாரல்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதனால நம்ம த அபவ் லைன் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்டேஜ் ஆஃப் சோல்ஜர். முதல்ல நம்ம என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோன்றதை எழுதிடணும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறோம்னா, இந்த போயமில் வந்து போயிட் வந்து செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்டனில் கொடுத்துருக்க லைன் எந்த ஸ்டேஜ் டிஸ்கிரைப் பண்ணுது, சோல்ஜரோட ஸ்டேஜை டிஸ்கிரைப் பண்ணுது, அதை மாதிரி எழுதிடணும் ஷார்ட்டாக. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம அதோட விரிவாக்கம் கொடுக்குறோம். த சோல்ஜர் சீக்ஸ் ஹானர் அண்ட் பபிள் ரெப்புடேஷன். ஹீ டேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ் அண்ட் சடன் அண்ட் குவிக் அண்ட் குவாரல். ஹீஸ் பியர்டட் லைக் த பார்ட் அண்ட் ஹீஸ் இல் டெம்பர்ட். ஒரு சோல்ஜர்னால் என்ன, அவன் எப்பயுமே வந்து லட்சியம், அது எப்படி சொல்கிற லட்சியம் புகழுக்காக தான் ஓடிட்டுருப்பான். அதுதான் கொடுத்துருக்காங்க. சோல்ஜர் சீக்ஸ் ஹானர் அண்ட் பபிள் ரெப்புடேஷன்னா ஒரு நிலை இல்லாத ஒரு புகழ் தான் பபிள் ரெப்புடேஷன். அது நிலையாக இருக்காது, அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் இருக்கும். ஆனால் அவன் அதை தேடி ஓடிட்டுருப்பான். ஹீ டேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ். சோல்ஜர்னாலே நம்மளுக்கு தெரியும் ஏதாச்சும் வாக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுதான் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சடன் அண்ட் குவிக்னு குவாரல். சோல்ஜர்னால் குவிக்காகவும் இருக்கணும் ஆக்ஷன்ஸில், அதே மாதிரி அவன் வந்து ஆல்வேஸ் சண்டை போட ரெடியாக இருப்பான் அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில். ஹீஸ் பியர்டட் லைக் த பார்ட்னா இந்த இடத்துல வந்து அவன் வந்து லெப்போட கம்பேர் பண்ணுறாங்க, அது பிரேவரியில் கம்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீ சில் டெம்பர்ட், இந்த வயசில் கோபம் நிறையா வரும், அதுதான் ஹீ சில் டெம்பர்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு சோல்ஜரை வந்து புகழ் நிலையில்லாத புகழ் காசப்படுவான், லட்சியங்கள் நோக்கி ஓடுவான். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ் இருப்பான், நிறையா வாக்குறுதிகள் கொடுப்பான். அவன் வந்து குவிக்காக இருப்பான் அவனோட ஆக்ஷன்ஸில், சண்டை போட ரெடியாக இருப்பான். அதே மாதிரி பிரேவாக இருப்பான் ஒரு லெப்போர்ட் மாதிரி. அப்புறம் அவன் கோபம் நிறையா வரும். இதுதான் நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். சி: இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் அப்ளீவியன்
sans teeth, sans eyes, sans taste, sans everything. இப்போ இந்த இடத்துல செகண்ட் சைல்டுஹுட பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் தான் எழுதணும். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்டில் நம்ம இந்த போயமோட தீம் எழுதுவோம். த தீம் ஆஃப் திஸ் போயம் இஸ் த எனிமினேஷன் ஆஃப் செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். த அபவ் லைன் டிஸ்கிரைப்ஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போயமில் போயிட்டு வந்து செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் க்வெஸ்டனில் கொடுத்துருக்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் லைஃப் என செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஓல்ட் ஏஜ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எழுதிட்டோம். அடுத்து எக்ஸ்பிளனேஷனில் விரிவாக அதை பற்றி எழுத போகிறோம். த போயட் டேர்ம்ஸ் இட் அஸ் செகண்ட் சைல்டுஹுட் பிகாஸ் இட் இஸ் அ ரிப்பீட் ஆஃப் சைல்டுஹுட். டேர்ம்ஸ் இட்டு நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து எதனா ஓல்டேஜ் தான். த போயட் டேர்ம்ஸ் ஓல்டேஜ் அஸ் செகண்ட் சைல்டுஹுட் பிகாஸ் இட் இஸ் அ ரிப்பீட் ஆஃப் சைல்டுஹுட். டியூரிங் சைல்டுஹுட் த சைல்டு இஸ் விதவுட் டீத், விஷனரி பவர்ஸ் அண்ட் இஸ் டிபெண்டன்ட். சிமிலர்லி டியூரிங் ஓல்டேஜ் மேன் பிகம்ஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் ஹிஸ் பேசிக் நீட்ஸ். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஏன் ஓல்டேஜ் செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து சைல்டுஹுட் ஒரு ரிப்பீட் தான். ஏன்னா சின்ன வயசில் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு சரி பற்கள் இருக்காது, அதே மாதிரி கண் அவ்வளோவா தெரியாது, தெரியும் பட் இருந்தாலும் வந்து தனியாக போகிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் மாதிரி டிபெண்ட்டாக இருக்கும் ஒரு குழந்தைனா, அந்த மாதிரி வயசாகும் போதும் என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு பார்வை போயிடும், டேஸ்ட்டு போயிடும், கண் பார்வை போயிடும், டேஸ்ட் போயிடும், காது சரியாக கேட்காது, இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கும் பேசிக் நீட்ஸ்க்கே. அதனால் செகண்ட் சைல்டுஹுட்னு கொடுத்துருக்காங்க. க்வெஸ்டன்லேயும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் அப்ளிவியன். அப்ளிவியன்றது என்னன்னா இங்கே இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மறதி, அதுதான் அப்ளிவியன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஓல்டேஜில் வந்து ஒரு அன்கான்ஷியஸாக இருப்பாங்க இல்லையா, என்ன நடக்குது எதுவுமே புரியாமல் தெரியாமல் இன்னொருத்தர் இருந்தால் தான் அவங்களால இருக்க முடியுன்ற மாதிரி, அதுதான் இங்கே அப்ளிவியன்னு சொல்லியிருக்காங்க. சான்ஸ்னால் விதவுட்னு அர்த்தம், சான்ஸ்னால் விதவுட்னு அர்த்தம். அப்போ சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஎஸ், இது எல்லாமே வந்து என்னென்னா விதவுட் டீத்து அதுதான் சான்ஸ் டீத், அப்புறம் விதவுட் ஐஸ் அதுதான் சான்ஸ் ஐஸ். விதவுட்னா என்ன சரியாக இல்லாததையும் நம்ம விதவுட் இருந்தானே சொல்ல முடியும். அதே மாதிரி சான்ஸ் டேஸ்ட், அப்புறம் சான்ஸ் எவ்ரி திங், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. விதவுட் டீத், விதவுட் ஐஸ், விதவுட் டேஸ்ட் அண்ட் விதவுட் எவ்ரி திங், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்தோம். இந்த போயட் டேர்ம்ஸ் இட் அ செகண்ட் சைல்டுஹுட், அதாவது டேர்ம்ஸ் இட்னா என்ன ஓல்டேஜ் அ செகண்ட் சைல்டுஹுட் பிகாஸ் இட் இஸ் அ ரிப்பீட் ஆஃப் சைல்டுஹுட். டியூரிங் சைல்டுஹுட் த சைல்டு இஸ் விதவுட் டீத், விஷனரி பவர்ஸ் அண்ட் இஸ் டிபெண்டன்ட். சிலர்லி டியூரிங் ஓல்டேஜ் மேன் பிகம்ஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் இஸ் பேசிக் நீட்ஸ். இப்போ நான் டெக்ஸ்டுவல் எக்ஸசைசஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பண்ணியிருக்கேன் யூனிட் 3 போயம்க்கு. இதோட செகண்ட் ஹாஃப் வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.